அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் 8 மெமரி தமிழ். இதுவரைக்கும் 8 மெமரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பர் டியூப்பர் பிளேஸ்க்கு டிராவல் பண்ண போறோம். வீடு, காடு, உயரமான மலை. ஆமாம் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏற்காடு அண்ட் கொல்லி ஹில்ஸில் உள்ள ஃபேமஸ் பிளேசஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் சென்னையிலேருந்து கொல்லிமலைக்கு ட்ராவல் பண்ணோம். கொல்லிமலையோட ஹைட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 1400 meters. அண்ட் கொல்லிமலை வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இதுதான் ரூட் ஃப்ரம் சென்னை டு கொல்லி ஹில்ஸ். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4300 அடி உயரம் உள்ள இந்த கொல்லிமலைக்கு 70 குண்டை ஊசி வளைவுகளை வந்து கடந்து தான் நம்ம போகணும். அதாவது 70 ஏர்பின் பின்ஸை வந்து நம்ம கவர் பண்ணால் தான் டாப் ஆஃப் த ஹில்லுக்கு ரீச் பண்ண முடியும். கொல்லிமலை அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடஸ் எட்டுக்கை அம்மன், அதாவது அவங்களுக்கு வந்து கொல்லிப்பாவை அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்குது. அந்த அம்மன் சாமி வந்து இந்த ஹில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களோட பேர் வச்சு கொல்லிமலை அப்படின்ற பேர் வந்துச்சு. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வாகன வசதி இல்லை இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் மலை ஏறி போயிட்டு வரணும். அப்படி போனாலும் அங்கேருந்து திரும்பி உயிரோட வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். ஓகே, அதனால தான் இந்த மலைக்கு ஆட்கொல்லி மலை அப்படின்னு பேர் வச்சாங்க. அதனால தான் இங்கிலீஷில் இந்த மவுண்டெயினை மவுண்டெயின் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லி ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் அட் த சேம் டைம் ஜாலியாகவும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கொல்லி ஹில்ஸில் பார்க்க போகிற பிளேஸ் வியூ பாயிண்ட் தான் சீக்கு பாறை வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் செம்மடு டவுன்லேருந்து ஒரு 2 kilometers தள்ளி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சூப்பர் சூப்பர் பிளேஸ் தான் ஆகாய கங்கை. அதாவது டூரிஸ்ட் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ்னால் அது கண்டிப்பாக ஆகாய கங்கைன்னு தான் சொல்லணும். இதோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6:00 AM ஆஃப்டர்நூன் 3 PM மட்டும்தான். அண்ட் தூரம், அதாவது படிக்கட்டு, எத்தனை படிக்கட்டு நம்ம வாக் பண்ணோம் அப்படின்னா 1196. ஓகேவா, அதுதான் இதில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா எனர்ஜிலாம் பூஸ்ட் பண்ணிவிட்டு வாக் பண்ண ஆரம்பிங்க. போகிற பாத் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஒன்ஸ் ஸ்டாப்புக்கு ரீச் பண்ணோடனே ஆஹா சூப்பராக இருக்கு பிளேஸு. இந்த பிளேஸ்க்கு எவ்வளோ தூரம் வேணால் நம்ம நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த அருவி, பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. 1196 ஸ்டெப்ஸ் ஏறினதுக்கப்புறம் இதோ வந்தாச்சே ஆகாய கங்கை. சூப்பரில் ஆகாய கங்கை கொல்லி ஹில்ஸில் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. பஞ்ச நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதி தான் வந்து ஆகாய கங்கையாக வருது. இந்த ஆகாய கங்கை வந்து ஃபேமஸ் அறப்பளீஸ்வரர் டெம்பிள் பக்கத்தில் இருக்குது. இந்த வாட்டர் ஃபாலோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 300 feet இருக்கும். ஓகே, இந்த வந்து ரிவர் ஆயரு அப்படின்ற ரிவரோட வாட்டர் தான் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபாலாக வருது. அண்ட் ஹைட் மீட்டரில் பார்த்திங்கன்னா 91 meters இந்த வாட்டர் ஃபாலோட ஹைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேமஸ் பிளேஸ் மாசிலா ஃபால்ஸ். மாசிலா ஃபால்ஸ் கொல்லி ஹில்ஸில் இருக்கக்கூடிய அரியூர் நாடுல தான் இருக்குது. இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 10 rupees, சின்னவங்களுக்கு 5 rupees, கேமரா எடுத்து போனீங்கன்னா 5 rupees, வீடியோ கேமராவுக்கு 10 rupees. அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00 AM ஈவினிங் 5 PM ஓப்பனாக இருக்கும். ஆகாய கங்கைக்கு போக முடியல, நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி போகணும், அதனால் முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக மாசிலா ஃபால்ஸ்க்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேமஸ் டெம்பிள் எட்டுக்கை அம்மன் டெம்பிள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸில் அரியூர் நாடுல இருக்குது, செம்மடு பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் த ஃபேமஸ் அறப்பளீஸ்வரர் டெம்பிள் பக்கத்தில் தான் இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் இருக்குது. ஸோ கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேமஸ் ஏன்ஷியன் டெம்பிளை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அனதர் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் கொல்லிமலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன் வந்து செம்மடுவில் இருந்து 3 kilometers தள்ளி இருக்குது. இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா பார்க், எக்கோ ஃப்ரெண்ட்லி காட்டேஜஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் சில்ட்ரன் பார்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. கொல்லிமலை பற்றி இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, கொல்லி ஹில்ஸை வந்து கிங் வல்வில் ஒரி வந்து 200 AD ரூல் பண்ணார். அவர் வந்து அவரோட பவ் அண்ட் ஆரோ யூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்கில்லாக இருப்பார். அண்ட் இந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா
காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் அவரோட ஹில்ஸை ரூல் பண்ணார். கடையலுவலரில் ஒருத்தர் தான் கிங் வல்வில் ஒரி. ஸோ கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் இவரோட நேம் வச்சு ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபெஸ்டிவல் நேம் தான் வல்வில் ஒரி ஃபெஸ்டிவல். ஓகே, இந்த ஃபெஸ்டிவல் வந்து 2 days நடக்கும். கொல்லி ஹில்ஸ் டாப்பில் தான் நடக்கும். நிறையா ஆர்ச்சரி காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் கூட விடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். கொல்லி ஹில்ஸில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். கொல்லிமலையில் இன்னொன்று என்ன பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரிய வகை மூலிகை செடி எல்லாமே கிடைக்குது இங்கே. இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பெப்பர் பிளான்ட். பிளான்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. கோவா, ஜாக் ஃப்ரூட், பனானா, அந்த மாதிரி பல ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது. அரிசிலாம் பார்த்திங்கன்னா இங்கே சென்னையை விட அங்கே வந்து ஆஃப் த ரேட் கிடைக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் கொல்லிமலையிலேருந்து ஏற்காடுக்கு போனோம். கொல்லிமலையிலேருந்து ஏற்காடு போகிறதுக்கு 2.5 hours தான் ஆச்சு. ஏற்காடு வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்டோட ஒன் ஆஃப் த பாப்புலர் ஹில் ஸ்டேஷன். ஏற்காடு சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஷெவராய் ஹில்ஸில் இருக்குது. அண்ட் இது ஈஸ்டர்ன் காட்ஸில் மவுண்டெயின் ரேஞ்சஸ் கவர் ஆகும். ஏற்காடு எலவேஷன் பார்த்தீங்கன்னா 1623 meters அண்ட் டோட்டல் ஏரியா என்னென்னா 383 km² ஏற்காடை ஜுவல் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்காடு அண்ட் கொல்லிமலை விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மந்த் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை அண்ட் ரெயினும் இல்லை. ஏன்னா ரெயின் இருந்ததுன்னா ஹில் ஸ்டேஷன் போய் ரெயின் வந்துச்சுன்னா எங்கேயுமே வெளியே போக முடியாது இல்லையா. ரெயின் இல்லை செப்டம்பர் மந்த். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது, பட் ரொம்ப ஷிவராகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த டைம் செப்டம்பர் மந்த் ரொம்ப பெஸ்ட் டைம் டு விசிட் ஏற்காடு அண்ட் கொல்லி ஹில்ஸ். அண்ட் ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, காட்டேஜஸ் இருக்குது, ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல ரூம் அவைலபிலிட்டிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் ஏற்காடு என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இந்த வியூ பாயிண்ட் மேட்டூர் டேமோட ஸ்பெக்டாகுலர் வியூவை வந்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ பாயிண்ட்டில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு வியூவிங் டவர் இருக்குது வித் டெலஸ்கோப்பும் இருக்குது. அந்த டெலஸ்கோப் மூலயமா நம்ம வந்து பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் சேலம் டவுனே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அனதர் ஃபேமஸ் வியூ பாயிண்ட் இன் ஏற்காடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெகோடோ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேலம் டவுனோட லாங் டிஸ்டன்ஸ் வியூ பார்க்கலாம். ஏற்காடோட ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 kilometer தள்ளி இருக்குது. ரோ போட், மோட்டார் போட், 4-seater பேடர் போட், இந்த மாதிரி போட் கூட இங்கே இருக்குது. ஸோ இந்த போட்டிங்க்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஏற்காடில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஃபால்ஸ் இருக்குது, கிளியூர் ஃபால்ஸ். அண்ட் ஃபேமஸ் பிளேஸ் லைக் பியர்ஸ் கேவ், ரோஸ் கார்டன் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏற்காடு அண்ட் கொல்லி ஹில்ஸ்க்கு போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் எய்ட் டு மெமரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.